இந்த புதிய மாதத்துக்குள்ள இந்த உலகத்தில் பிரவேசிக்கிறோம் என்று சொன்னால் பிசாசு பார்த்து கொண்டிருப்பான், நீ எப்படி சமாதானம் பெற்றுக் கொள்கிறாய் பார்ப்போம், எப்படி நீ பலனடைகிறாய் பார்ப்போம் என்கிற சேலஞ்சோடு அவன் காணப்படுவான். ஆனால் ஆண்டோடு வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவனையும் ஜெயிக்க நான் உங்களுக்கு பலன் தருவேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர், அவருக்கு முன்பதாக இல்லை என்று சொல்லுவதற்கே இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் எந்த சக்திகளால் செய்ய முடியாத காரியத்தை என் ஆண்டவர் நமக்காக செய்ய வல்லவராக, என்னுடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதித்து போடுவார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் உறுதியாக பிடித்து கொண்டு ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து பிரவேசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி தானே, வேதாகமத்தில் அநேக வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக ஆண்டவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் சில நாட்களிலே நாம் இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் என்று சொல்லும்போது கர்த்தர் அதன்படி நம்மை ஆசீர்வித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நம்ம எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் பலன் தேவை. அப்படி தானே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியத்தை நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் பலன் தேவையாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னாலும் பலன் வேண்டும். ஆண்டவருடைய ஆண்டவரை பாடி ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் பலன் வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன அப்படி என்று சொன்னால் ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் பலன் வேண்டும். உலக பிரகாரமாக பார்க்கும்போது அநேக காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் பலன் வேண்டும். இந்த இடத்துக்கு நீங்கள் அநேகர் கூடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் புறப்பட்டு இந்த இடத்தில் வருவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும். வீடுகளிலே நாம் சமையல் காரியங்கள் மற்ற காரியங்கள் செய்வதற்கு நமக்கு பலன் வேண்டும். ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தால் படிப்பதற்கு கூட என்ன வேண்டும், பலன் வேண்டும். பலன் இல்லாவிட்டால் படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. வேலை செய்கிறவர்களுக்கு அது சிறிய வேலையோ பெரிய வேலையோ அவர்களுக்கும் பலன் வேண்டும். பலன் இல்லாவிட்டால் எந்த ஒரு மனுஷனாலும் வேலை செய்ய முடியாது. இப்படி பல எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அவரவருக்கு பலன் தேவையாக இருக்கிறது. அப்படி தானே. அப்போ இந்த பலன் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. நம்ம நினைப்போம் நல்ல ஆகாரங்கள் நம்ம சாப்பிடுவதனால் நாம் பலன் அடைகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. நாம் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, என்ன தான் விட்டமின்ஸ் சாப்பிட்டாலும் சரி, என்ன தான் சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் சரி, அது ஜீரணித்து நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வருகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படி தான் அநேகர் சொல்லுவாங்கல்ல, நான் சாப்பிட்டது ஒன்றுமே என்ன செய்யலை, என்னுடைய உடம்பில் ஏறலை, பலிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க என்னால் சாப்பிடவே முடியலை. இப்படியெல்லாம் பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு உண்ண உணவு தந்து அதை சாப்பிட வைத்து அதிலிருந்து சத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்து பலன் அடையும்படியாக செய்கிறார் என்றால் அது கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாள் வரை நம்மை பலப்படுத்தினார் உண்மைதான். இந்த மாதத்திலே இந்த மாதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு பலன் தந்து நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பலன் தருகிறவராக இருக்கிறார்.
பலன் என்று சொல்லும்போது ஏதோ சரீர பிரகாரமாக ஏதோ எக்ஸசைஸ் பண்ணி அல்லது வெயிட் எல்லாம் தூக்கி அப்படி உருட்டுகிற ஒரு உடம்பு பலன் அப்படி என்கிற அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது. அது சரீர பிரகாரம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, ஆனால் அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக சாத்தானுடைய கிரியைகளை ஜெயிக்கும்படியாக நமக்கு பலனை தருவார். நிச்சயமாக சொல்ல முடியும், நமக்கு உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இந்த மதத்தை நாம் பிரவேசித்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டுடைய வசனத்தை தியானித்து இந்த புதிய மதத்துக்குள்ளே இந்த உலகத்தில் பிரவேசிக்கிறோம் என்று சொன்னால், பிசாசு பார்த்து கொண்டிருப்பான், நீ எப்படி சமாதானம் பெற்றுக்கொள்கிறாய் பார்ப்போம், எப்படி நீ பலனடைகிறாய் பார்ப்போம் என்கிற சேலஞ்சோடு அவன் காணப்படுவான். ஆனால் ஆண்டவுடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவனையும் ஜெயிக்க நான் உங்களுக்கு பலன் தருவேன். ஹல்லேலூயா. இது மாம்சீக பலத்தினால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, கர்த்தருடைய பலத்தினால். கர்த்தர் பலன் தருகிறபடியினால் எப்படிப்பட்ட சான்று சொன்னால், எனக்கு என்னிடத்தில் விசுவாசமாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போ, அவனுடைய சரீர பலத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்போ இந்த பழைய பாட்டிலே தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, தாவீதுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு யுத்தம், பெரிய ஒரு போராட்டம், எதுவும் நிறைய ஜனங்களுக்கு கூட யுத்தம் அல்ல, ஒரே ஒரு மனுஷனு கூட இல்லை, யாரு கூட இல்லை, கோலியாத்து கூட இல்லை, அவனுக்கு போராட்டம் உண்டாயிடுச்சு. இப்போ கோலியாத்து வந்து மாம்சீகத்தின்படி பயங்கர ஒரு பலசாலி, நீங்கள் அதை வசத்தை பார்த்தால் தெரியும், அவனுடைய உயரம் வித்தியாசம், அவனுடைய சைஸ் வித்தியாசம், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வித்தியாசம், அவனுடைய கர்ஜனைகள் எல்லாம் வித்தியாசம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் பண்ணல ஒரு மனுஷனுக்கு, மனுஷனிடத்தில் ஜெயம் கொள்ள வேண்டியது யாருக்கு வேலை, தாவீதுக்கு வேலையாக இருக்கிறது. அப்போ நமக்கு டோட்டலாகவே தெரியும், தாவீதனுடைய சரீர பலத்தினால் அந்த கோலியாத்தை முறியடிப்பது கஷ்டமான காரியம். ஹல்லேலூயா. ஆனால் முறியடித்து வெற்றி சிறந்தான். இதற்கு காரணம், கர்த்தர் அவனை பலப்படுத்தினபடியினால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில், ஓ என்ன ஆகும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்ட நேரத்தில், அவனுடைய ராஜ்யம், அவனுடைய ராஜா, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஓ அதிசயமாய் பார்த்து கொண்டிருக்கிற, என்ன நடக்கும் என்று சொல்லி வித்தியாசமாய் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், அவனை எளிதாக வீழ்த்தி முழு ஜனத்திற்கும் வெற்றியை அவன் தேடித்தந்தான். பயத்தை, அந்த ஜனத்தின் பயத்தை கர்த்தர் அவனை கொண்டு மாற்றினான். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அப்போ உள்ள மாம்சீகத்தின்படி நீங்களும் நானும் பலன் உருளை குறைந்தவர்களாக இருக்கிறோம். இவர்கள் எப்படி பிசாசை ஜெயிக்கப் போகிறார்கள், எப்படி இந்த போராட்டத்தை ஜெயிக்கப் போகிறார்கள், இவர்கள் எப்படி வெற்றியை காண்பார்கள் என்று சொல்லி கேள்விகளோடு, பரியாச ஒரு உதடுகளோடு ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் சாத்தானை ஜெயித்தவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் ஒன்று உண்டோ? ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போயிட்டோ? கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாயிட்டோ? அவர் நடக்க முடியாதவரா? பேச முடியாதவரா? எதையும் செய்ய முடியாதவரா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். அவருக்கு முன்பதாக இல்லை என்று சொல்லுவதற்கே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் எந்த சக்திகளினால் செய்ய முடியாத காரியத்தை என் ஆண்டவர் நமக்காக செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தால் எப்படிப்பட்ட தீமைகளை நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு பலனை தருகிறவர். இன்னைக்கு இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு பலனை தருகிறார். தரலன்னு இல்லை, இந்த மாதத்திலே நான் செய்ய போகிற காரியங்களுக்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் தருவார். நான் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பலனை என் ஆண்டவர் தருவார், தருவேன் என்று சொல்லி தந்து என்னை இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். படிக்க வேண்டும், வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னார், அதற்குரிய பலனை ஆண்டவர் எனக்கு தந்து இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார். நிச்சயமாக செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் என்னென்ன காரியங்கள் நீங்கள் யோசித்திருக்கிறீர்களோ, செய்யப்போகிறீர்களோ, ஆண்டவர் அதற்கேற்ற ஞானத்தை, அதற்கேற்ற பலத்தை தந்து தாவீது ஜெயத்தை கொடுத்து ஓ ஜெயங்கொண்ட ஒரு மனுஷனாக ஆண்டவர் மாற்றினது உண்மையானால், உங்களையும் என்னையும் ஜெயங்கொண்ட மனுஷனாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன ஒரு தடவை கூட வாசியுங்கள், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்,
கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக முக்கியமான ஒரு காரியம், ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? சமாதானம். அப்படிதானே சமாதானத்தை கெடுக்கிறதே பிசாசின் ஆவிகள் தான். அவன் நயவஞ்சகமாக, இன்னைக்கு காலையில் நீங்கள் சந்தோஷமாக ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருப்பீர்கள், அவன் நம்மை காட்டிலும் பெரிய பிளான் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு எந்த விஷயங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் குளறுபடியை உண்டு பண்ணி, சோதனைகளை உண்டு பண்ணி, நிராசைகளை உண்டு பண்ணி இவருடைய சமாதானத்தை கெடுக்கலாம் என்று சொல்லி அவன் ஒரு பெரிய ஒரு திட்டத்தையே வைத்திருப்பான். இந்த காலை வழியில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளையை அவனை கர்த்தர் முறியடித்து சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். ஹல்லேலூயா. நமக்கு அறிந்தோ அறியாமலோ அவன் வைத்திருக்கிற அந்த சமாதான கேடுகளை ஆண்டவர் இந்த காலை உள்ள முறியடித்து ஆண்டு சொல்லி உனக்கு சமாதானத்தை தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னது? சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன். அநேக இடங்களில் இருக்கிறது அந்த ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். ஒரு எப்போ சொல்லி, நீ ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அங்கே சமாதானத்தை சொல்லி. ஏன்னா சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையின் அடிப்படையிலே சமாதானம் அவருடைய வாழ்க்கையில் போய் சேரும். அப்போ அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். அப்போ நமக்கு சமாதானம் பெரிதாக இருக்கும். சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. அப்போ ஆண்டோட சொன்ன ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு அதிக சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதிங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிக சமாதானத்தை தந்து என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபையாரை சொல்லுங்க, ஆண்டவரே சபையார் இதுவரைக்கும் பார்த்த சமாதானத்தை காட்டிலும் அதிகமான சமாதானத்தை இந்த மாதத்திலே கண்டு அனுபவித்து உம்மை துதிக்க எங்கள் சபையாருக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி நீங்கள் ஜபித்து, ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் சபையாரும் விசுவாசத்தோடு சமாதானத்தின் தேவனுடைய உதவியோடு இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் பிரவேசியுங்கள். நிச்சயமாக சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்ம சமாதானம் என்கிறது பெரிய ஒரு ஆயுதம். நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு பெரிய வார்த்தைகளை அனுப்புகிறோம், பெரிய உபவாச ஜபிக்கும், அப்படி பல காரியங்களை நம்ம செய்வோம், எல்லாம் சரிதான். ஆனாலும் சமாதானம் என்று சொல்லும்போது பெரிய ஒரு ஆயுதம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிற பாருங்க, வாசியுங்கள், ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன், அநேக இடத்துல வல்லமையின் தேவன் பல பேர்கள் வச்சிருக்கிறோம். அப்படி தானே, கிருபை உள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் செய்வார். அற்புதங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி அறிக்கை இடும்போது அதை விசுவாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். நோய்களை சுகமாக்குகிற ஆண்டவர்னு சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளில் நாங்கள் சுகமாகிறோம், நீ சுகமளிக்கிற தேவன் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை இடும்போது ஆண்டவர் அங்கே சுகத்தை கட்டளையிடுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு தலைப்புகளின் மேல் கீழ் நம்ம ஆண்டவரை அழைக்கும் போது, விசுவாசிக்கும் போது அந்த கிரியல் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ அற்புதங்களை குறித்து நமக்கு தெரியும், அதிசயங்களை குறித்து தெரியும், நோய்கள் சுகமாக்குறது இப்படி பல காரியங்கள் நமக்கு தெரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நம்ம எதிர்பார்க்காத ஒன்று, சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன்னா நமக்கு சமாதானத்தை தருகிறார். நமக்கு தெரியும் பிசாசனால் தான் நமக்கு அதிக நிம்மதி கெட்டுப்போகிறது. வீடுகளில் பிரச்சனைகளுக்கு சமாதானம் கேட்டிருக்கு முக்கிய காரணம் யார் தான்? சாத்தான் தான். சாத்தானும் அவனுடைய தூதர்களுடைய ஆவிகளும் தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பாண்டவர் சொல்லியிருக்கிற இந்த மாதத்திலே இதுவரையிலும் நீங்கள் பார்த்த சமாதானத்தை காட்டிலும் அதிகமான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது அவர் என்ன செய்வாரா? சாத்தானை காலின் கீழ் கீழே நசிக்கப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம், சாத்தானியன் காலின் கீழேன்னு. ஆனால் ஒருத்தரும் அதை விசுவாசிச்சே பாடியிருக்க மாட்டோம். ஏதோ பெர்மன்ஸ் தானே, பெர்மன்ஸ் பாடியிருக்க. நம்ம என்ன செய்கிறோம்? பாடுகிறோம். ஆண்டவருடைய பல விசுவாசிங்க, என்னுடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதித்து போடுவார். ஹல்லேலூயா.
அவர் மதித்து போடுவார். அப்படி என்ன சொல்லியிருக்கு, எப்படி சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்ம காலின் கீழே அது என்ன செய்வாராம், நசுக்கி போடுவார். எங்கள் சாத்தா எங்கே கிடப்பான், சாத்தானே ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி வந்து படுத்து கிடக்கான்னு நினைக்காங்க. அவனுடைய கிரியைகள், அவனுடைய செயல்பாடுகள், அவன் போட்டிருக்கிற சமாதான கேடுகள் எல்லாவற்றையும் நமக்கு அடிமைப்படுத்தி அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்படி தைரியமாக நம்ம பாடணும். சாத்தானின் காலின் கீழே என்ன என்னது, சாத்தானே உனக்கு கிரியைகள் எல்லாம் அவர் கீழ்ப்படுத்தி சமாதானத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே என்னுடைய கண்கள் சமாதானத்தை பார்க்கும், என்னுடைய காதிகள் சமாதான வார்த்தைகளை கேட்கும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சமாதானமாக மாறும். ஏனென்று சொன்னால் சமாதான கேட்டின் ஆவியாக உன்னை ஆண்டவர் காலின் கீழே போட்டு மதித்து போட்டார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எனக்கு ஆண்டவர் அதிக சமாதானத்தை தருவார். இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் பல மாதங்களாய் கொந்தளித்து கொண்டிருக்கிற சாத்தானே, உன்னை இந்த மாதத்திலே கீழ்ப்படுத்தி ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தரப்போகிறார். என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை, பிரிவினைகளை, குழப்பங்களையும் அசௌரியங்களை கொண்டு வந்திருக்கிற சாத்தானே, உன்னை ஆண்டவர் கீழ்ப்படுத்தி ஒரு சமாதானத்தை என்னுடைய வீட்டில் ஆண்டவர் கட்டளையிடுவார். சபைகளிலே அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் கேட்டு உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அசுத்தாவியே, ஓ சபை வளர முடியாதபடி குளறுபடிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற அசுத்தாவியே, ஜனங்கள் மேல் வெறுப்பை விரக்தியை உண்டு பண்ணிருக்கிற சாத்தான் ஆவியே, உன்னை என் ஆண்டவர் கீழ்ப்படுத்தி என்னுடைய சபையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய வார்த்தையோடு இந்த உலகத்தில் பிரவேசிக்க போகிறீர்கள். சொல்லுங்கள், என்னுடைய எல்லை முழுவதும் இனி சமாதானம் தான். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் காலையில் எனக்கு வார்த்தையை தந்து அனுப்புகிறார், வல்லமையை தந்து அனுப்புகிறார். அவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என்னோடு இருந்து கிரியை நடப்பிப்பார். ஆகவே நான் போகிற வருகிற இடங்கள், நான் தங்குகிற இடங்கள், நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். சாத்தான் தூர எட்டி பார்த்துட்டு ஓடி போய்விடுவானே தவிர, அவன் என்னுடைய வாழ்க்கையில் சமாதான கேட்டை கொண்டு வர முடியாது என்கிற விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிப்பான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை முடிச்சு நிற்போம்.